பிரபுதேவா தயாரிப்புல ஜெயம் ரவி, ஹன்ஷிகா, அரவிந்த் சாமி நடிப்புல ரோமியோ ஜூலியட் படத்தை இயக்குன லக்ஷ்மண் இயக்கத்துல உருவாகிட்டு இருக்க படம் போகன். இந்த படம் 23rd December ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிளம்பி இருக்கு. என்ன அப்படின்னா, சினிமாட்டோகிராஃபர் அசோசியேஷன்ல மெம்பரா இருக்க கேமராமேன் ஆண்டனி தாமஸ் அப்படின்றவரு போகன் படம் என்னோடது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஸோ இதுக்கு போகன் படத்தோட இயக்குனர் லக்ஷ்மண் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட், இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ப கூடாது. ஸோ இவர் கொடுத்துருக்க பொய்யான கம்ப்ளைண்ட்னால போகன் படத்தோட டீம்ல இருக்க எல்லாருக்கும் தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. என்னோட பேரை கெடுக்கிறதுக்காகவும் அவருக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அவர் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லக்ஷ்மண் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ரஜினி படம் அத்தனை கோடி வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கு. விஜய் படம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியா இருக்கு. அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமா வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி